ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். மாறு சுசுக்கி வந்து ஸ்விஃப்ட்டுங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவ்ல தாங்க இருக்கு. 123,000 கிலோமீட்டரோட இருக்குங்க. இதில் நமக்கு வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜினுங்க. இந்த ஸ்விஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 8 எல்லா ஃபீச்சருமே வந்துருங்க. ஏசிலேருந்து பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, டூயல் ஏர் பேக், அலைவல், ஆடியோ சிஸ்டம் வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410,000 சொல்கிறாங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சினா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜாய் கார்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட்னு வந்துருக்குங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எடுக்கிறப்ப நீங்கள் தேர்ட் ஓனராக வருவீங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதில் வந்துருங்க. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 150,000 ஓடி இருக்குங்க. இதில் நமக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுங்க, 2008 மாடலுங்க. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. 270,000 கோட் பண்ணியிருக்காங்க. 270,000ங்க. நேரில் வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, 2015ங்க, 2015 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஓனர் தாங்க, சிங்கிள் ஓனருங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது. 126,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்து ஒரு வண்டிங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கனால ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. 530,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அப்போவும் போல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இல்லைங்க. நேரில் வாங்க, மூணு பேனா பேசி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பிடிச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க, 2012ங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்ப நீங்கள் தேர்ட் ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஐ டீசல் வேரியண்ட்டுங்க. 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 390,000. 2009 கடைசி, 2010 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. டிடிஐ டீசல் வேரியண்ட்டுங்க. இப்போ ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்ப நீங்கள் மூணாவது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 168,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்தோன்னு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டி ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360,000. டுடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று வந்துருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் அங்கே இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த ஒரு வண்டிங்க இந்த ஸ்விஃப்ட்டு. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு வந்துருங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 279,000 சொல்லியிருக்காங்க. 279,000. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் ஸ்விஃப்ட்டு கொண்டு வந்துருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விடிஐ வேரியண்ட்டுங்க, டீசலுங்க. ஸோ விடிஐ வேரியண்ட்டுங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310,000 சொல்லியிருக்காங்க. 310,000. ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பிடிச்சினா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர். 2007 மாடல் மாறு சுசுக்கிலேருந்து ஸ்விஃப்ட் கொண்டு வந்துருக்குங்க. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, ஃபேன்சி நம்பர் வண்டிங்க அது, பியூர் பெட்ரோலுங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. 128,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறப்ப மூணாவது ஓனராக வருவீங்க. டயர் பார்த்தீங்கன்னா 85% இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285,000 சொல்லியிருக்காங்க. 2018 மாடல் மாருஸ்கிலேருந்து ஸ்விஃப்ட் தாங்க பார்த்துட்டுருக்குறோம். இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ஏஎம்டிங்க, ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடியது. இந்த வைக்கிளோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இது. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 115 ஓடி இருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூயல் ஏர்பேக்கு, ஏசி, பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ரிமோட் லாக்கு, ஏபிஎஸ்னு சொல்லிட்டு மான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 620,000 சொல்லியிருக்காங்க. 2017 மாடல் மாருதியோட ஸ்விஃப்ட் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுக்குறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு வண்டிங்க, TN33 ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த வண்டியோட ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ அது நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் மூணாவது ஓனராக வருவீங்க. எக்ஸாக்டாக ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 112,200 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவில் தாங்க இருக்குது.
ஷிஃப்ட்டில் நமக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வருங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டமும் இருக்குது. இந்த ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோலில் ரன் ஆகக்கூடியதுங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.40 கோட் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மாருதியிலேருந்து இப்போ நம்ம ஷிஃப்ட் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வண்டி எடுக்கிற நம்ம தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டட் டயர்ஸுங்க. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.95 கேட்டிருக்கிறாங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் இருக்காங்க. வண்டியோட ஃபோட்டோஸ் அல்லது நீங்கள் எதாவது டிஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை பார்த்தீங்கன்னா ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை ரீச் ஆகும்.